ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இன்னைக்கான லைவ் எபிசோட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப விசித்ராவும் அர்ச்சனாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தினேஷ் ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையும் வந்து வெளியில வந்து படுக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அதனால வேற வழியே இல்லாம ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னும், அதே நேரத்தில் பிக் பாஸோட அட்வைஸ்லையும் அவங்க வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளார போயிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது என்னன்னா, நம்மளை வந்து இந்த மாதிரி போர் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு தேவையில்லாம குரூப்பிசம் பண்ணி உள்ள தள்ளியிருக்காங்க. அதனால நம்ம இந்த ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியில போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் யார் என்னங்கிறத புரிய வைக்கணும், ரியல் கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம பெரிய ஒரு ஃபயரோட தான் நம்ம விசித்ராவும் அர்ச்சனாவும் இருக்காங்க. அதே நேரத்தில் பொதுமக்கள் செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா, தினேஷ் வந்து அதாவது கேமராட்டவே பிக் பாஸ் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கதிகலங்கி போய் சொன்னார். ஏன்னா விசித்ராவும் அதே நேரத்தில் அர்ச்சனாவும் சரியாக விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் பொதுமக்கள் செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரூப்பிசம் கேம் இருந்துச்சுனாவே செம்மையாக போர் அடிச்சிடும் அப்படிங்கிறனால இந்த வாரத்துக்கான எலிமினேஷன் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே ரெண்டு வாரம் கமல் சார் வந்து செம்மையாக ஏமாத்திட்டாரு. அதனால இந்த வாரமும் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்க்கறத நிறுத்திடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா பிரதீப்போட ஆவி விசித்ராக்குள்ளார பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பிரதீப் மாதிரியே சூப்பராக ஒரு பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம விசித்ரா. கூட வந்து அர்ச்சனாவும் செம்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால தான் இப்போதைக்கு ஏதோ பிக் பாஸ் சீசனே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டிஆர்பி வந்து பிரதீப் வெளியில் போனதுக்கப்புறம் அப்படியே கதர் கதர்னு கதறாங்க சேனல்காரங்க. கடைசியில் பிரதீப்பை பற்றி காபிஸ் பேசி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ரெண்டு வச்சு தான் அப்படியே ஓட்டினாங்க. அப்புறம் ஐசுவை வச்சு பேசி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரமும் அதே மாதிரி மொக்க அடித்தாங்க அப்படின்னா அதை தெரிய சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே பார்த்தா டிஆர்பியில் வந்து வேறு லெவலில் வந்து லோ ஆகிடுச்சு, அடுத்த வாரம் வந்து பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் இருக்குது, கமல் சாரோட எபிசோடில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரும்னு. குறிப்பாக பார்த்தா பூர்ணிமா வெளியில் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு மெயில் கண்டஸ் ஒரு அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேர் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண் அப்படின்னு பார்க்கும்போது கானா பாலா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா நம்ம மிச்சர் பாயும் வெளியில் போகலாம், பார்க்கலாம் சரவணன் வெளியில் போகிறாரா கானா பாலாவா இல்லை பூர்ணிமாவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆடியன்ஸுக்கிட்ட நம்ம அர்ச்சனாவுக்கும் அதே நேரத்தில் இப்போ நம்ம விசித்ராமாவுக்கும் கிடைக்கிற கிளாப்பை பார்த்து அதாவது மாயா குரூப் கதற போகிறாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.